பழங்கால நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளை அதிக விலைக்கு எடுத்து கொள்கிறோம் என்று வந்த ஃபேஸ்புக் பதிவை நம்பி 35,000 ரூபாய் பணத்தை இழந்த புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த நபர். வில்லியனூரை சேர்ந்த 55 வயது ராஜேஷ் என்பவர் சமூக வலைதளமான ஃபேஸ்புக் பக்கத்தில், உங்களிடம் பழங்கால நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகள் இருந்தால் நாங்கள் மிக அதிக விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறோம் என்று ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து மேற்கண்ட நபர்களை தொடர்பு கொள்கிறார். அதற்கு அவர்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது 50 வருடத்திற்கு முந்தைய 5 ரூபாய் நோட்டு ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார். அவர்கள் அதை உங்கள் அருகில் வைத்து புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள், நாங்கள் உண்மையிலேயே அது பழங்கால நோட்டுதானா என்று சோதனை செய்துவிட்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அடுத்து 1 மணி நேரத்தில் தொடர்பு கொண்டு, இது பழங்கால நோட்டு தான், நாங்கள் இதை 400,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறிவிட்டு எங்கள் ஆட்கள் உங்களிடம் வந்து அந்த 5 ரூபாய் நோட்டை பெற்றுக்கொண்டு உடனடியாக உங்களுக்கு வங்கி கணக்கில் பணம் செலுத்துவார்கள். உங்களுக்கு எந்த வங்கியில் பணம் செலுத்த வேண்டுமோ அந்த வங்கியிலிருந்து எங்களுக்கு முதலில் 1,000 ரூபாய் பணம் அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அனைவரும் 1,000 ரூபாய் பணத்தை அவர்கள் சொன்ன வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்கிறார். மேலும் 400,000 ரூபாய்க்கு GST இன்னும் சில வரிகள் இருப்பதால் முதலில் 25,000 ரூபாய் பணத்தை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறார். மீண்டும் 10,000 ரூபாய் அனுப்புங்கள் என்று சொன்னவுடன் 35,000 ரூபாய் பணத்தை அனுப்பிய பிறகு அவர்களிடம் இருந்து எந்த தகவலும் இவர்களுக்கு வராததால் இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். சம்பந்தமாக இணைய போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் இணைய வழி மோசடி நபர்களிடம் ஏமாந்ததாக 20-க்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரி இணைய வழி காவல் நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் இணைய வழியில் வருகின்ற எந்த ஒரு விளம்பரம், வேலை வாய்ப்பு, அதிக பணம் தருகிறோம், உங்கள் பிள்ளைகளை கைது செய்துள்ளோம், உங்கள் பார்சலில் போதைப்பொருள் சென்றது, உங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளோம் போன்ற தகவல்கள் வந்தாலும் நம்ப வேண்டாம். 1930 என்ற இணைய வழி காவல் நிலையத்திற்கு ஆன்லைனில் புகார் செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக இணைய வழி போலீசார் எச்சரிக்கை விடுக்கின்றனர்.